இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டைம். திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி சந்தையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம். லயன்ஸ்டோன் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது மீனவர் ஒருவரது வீட்டில் தேநீர் அருந்தி குடும்பத்தினருடன் உரையாடினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் ஆகியோரை ஒரு வாரத்தில் இலங்கை அனுப்ப ஏற்பாடு. இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். அமெரிக்காவின் மேரிலாண்ட் மாகாணத்தில் சரக்கு கப்பல் மோதியதில் சரிந்து விழுந்த மேம்பாலம். ஏராளமான வாகனங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். பிரபல நகைச்சுவை நடிகர் லொல்லு சபாசேஷு காலமானார். கடந்த வாரம் மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல். தருமபுரி, நெல்லை, சிதம்பரம் உள்ளிட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் இன்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடங்கியது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. 9.10 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்வு மையங்களில் உரிய ஏற்பாடுகள். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு புதிய சிக்கல். ஓ பன்னீர்செல்வம் பெயர் கொண்ட மேலும் 4 பேர் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளதால் வாக்குகள் சிதற வாய்ப்பு. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து நாளை முடிவெடுக்க வேண்டும். மதிமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சரின் மகள் கவிதாவுக்கு மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல். காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை கோராத நிலையிலும் காவல் நீட்டிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.